நீங்கள் இப்போ பார்க்குறீங்கல்ல, இதுதான் வைகை ரிவர். நல்ல மழை பெஞ்சு தண்ணி நிறையா இந்த ரிவரில் போயிட்டு இருந்தது. இப்போ மழை குறைஞ்சனால கொஞ்சம் தண்ணி போகுது. தண்ணி குறைஞ்சனால அந்த மணல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் பார்க்குறது மதுரை டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த வைகை ரிவரை ஒட்டின மாதிரி நிறைய அழகான இடங்கள் இந்த மதுரை டிஸ்ட்ரிக்ட் சுற்றி இருக்கு. அந்த இடங்களை தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். அந்த வைகை நதிக்கு பக்கத்திலேயே அழகான ரெண்டு கோயில்களும் இருக்குது. அதுவும் அதை சுற்றி இருக்க இடங்களையும் தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். நிச்சயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வைகை நதி ஓடக்கூடிய ஆற்றுப்படுகைக்கு அருகில் இருக்கிற ஒரு அழகான ஊர் தான் குருவித்துறை. இங்கே எங்கே பார்த்தாலும் பச்சை பசின்னு தென்னை மரங்களும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே இருக்கிற ஒரு கோயில் தான் குருபவான் கோயில். இதுதான் அந்த குருவித்துறைக்கு வரக்கூடிய மேப்பு. மதுரையிலேருந்து சுமார் 1 hour ஆகும். பைக்கு காரு இதுலனால வரலாம். இப்போ நம்ம அந்த குருவித்துறைக்கு போவோம். இந்த குருவித்துறை இடத்துக்கு வர்ற வழி எல்லாமே எங்கே பார்த்தாலும் மரங்கள், முக்கியமாக தென்னை மரங்கள் நிறைய வளர்ந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது. ஏன்னா வைகாத்து பக்கத்தில் இருக்கனால ஏகப்பட்ட மரங்கள் வளர்ந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள ஒரு கோயில், இதுதான் சித்திர ரத வல்லப பெருமாள் கோயில். இங்கே தான் குரு பகவான் இருக்காரு. குரு பகவான் சுயம்புவாக காட்சி தர்றாரு. இங்கேருந்து பார்த்தாலே வைகை நதி ஓடுறது அழகாக தெரியும். நீங்கள் பார்க்குறீங்கள இதுதான் குரு சுயம்புவாக இருக்கக்கூடிய சன்னதி. இந்த சன்னதிக்கு எதுக்கையே சித்திர ரத வல்லப பெருமாள் ஆலயமும் இருக்கு. ஸோ அத்திவரதர் எப்படி மரத்தால் செய்யப்பட்ட சிறப்பு பெற்றிருக்காரோ அதே போல இங்குள்ள சித்திர ரத வல்லப பெருமாள் சந்தன மரச்சலான மூர்த்தியாக திகழ்கிறார். இது குருவுக்கு உகந்த திருத்தலமாக சொல்லப்படுது. குரு பகவான் தன்னோட மகன் கசனுக்காக இந்த வைகை நதிக்கரையில் அமர்ந்து பெருமாளை நோக்கி தவம் மேற்கொண்டார். அப்படி தவம் மேற்கொண்டதாலேயே இந்த இடம் வந்து குருவின்துறை அப்படின்னு அழைத்து நாளடைவில் குருவித்துறை அப்படின்னு மருவியா இந்த இடம் அழைக்கப்பட்டு வருது. மூலவர் சித்திரரத வல்லப பெருமாள், தாயார் செண்பகவல்லி உடன். கரெக்டாக 1 வாரத்துக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு நான் வந்திருந்தேன். அப்போது மழை நல்லா பெஞ்சு இந்த ஆறு முழுக்க தண்ணி ஓடிக்கிட்டு இருந்தது. எங்கே பார்த்தாலும் தண்ணி, நல்ல மழையா பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த வீடியோ தான் இது. வாரத்துக்கு முன்னாடி பார்த்த இந்த இடம் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்க. குறைஞ்சு ஆற்றுலையும் நீர்வரத்து குறைஞ்சு தண்ணி நல்லா அழகாக குளிக்கிற அளவுக்கு ஓடுது. அதனால் சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே, நான் போன சமயம் சரியான வெயில் அப்படிங்கிறதுனால எல்லாருமே தண்ணிக்குள்ளே படுத்துட்டாங்க. பாருங்கள் குழந்தைகள்லாம் எப்படி அழகாக ஆட்டம் போடுது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்து தண்ணிக்குள்ளேயே வச்சு எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. வெயில் நேரத்துக்கு இந்த தண்ணிக்குள்ளே இருக்கும்போது அவ்வளோ குழுக்குள்ள இருந்துச்சு. மண்ணில் இறங்கி நடக்கும்போது இப்போ கொஞ்சம் வெக்கையாக இருந்தாலும் இந்த தண்ணி ஓடுறப்ப நம்ம பக்கத்தில் இருக்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் இந்த இடத்த நான் வேறு ஆங்கிளில் காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள்.
இப்போ அந்த வைகை ஆற்று ஓடுதில்ல, அது தண்ணி ஓட்டின பகுதியில் தான் இருக்கேன். இடம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஈரமாக இருக்குது. ஸோ இந்த பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா காஞ்சனால மண் கொஞ்சம் நல்லா அழுத்தி இருக்குது. மிதிச்சோன்னா வந்து ரொம்ப உள்ளே இறங்கலை. இந்த இடத்துல தண்ணி போகிறனால சில இடம்லாம் பச்சை பசைன்னு இருக்கும், அதெல்லாம் தண்ணி உள்ளே இறங்குது. நல்லா தண்ணி ஃப்ளோ வந்து நல்லா அமைதியாக ரொம்ப ஆறு பறிச்சுலாம் போல் ரன் தண்ணி போகிற சத்தமே கிடையாது. நல்லா குழுகுன் இருக்குது அது பக்கத்துலாம். இடம் சூப்பராக இருக்குது. நல்லா சின்ன குழந்தைங்க பெரியவங்களாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு அழகான பிளேஸ் தான் அது. நான் சொன்ன மாதிரி இது அப்படியே தண்ணி இப்படியே போயிட்டு மதுரை சிட்டிக்குள்ளே போகுது. சோளம் தான் அந்த வழியான தண்ணி போகிற பகுதியெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பகுதியில் மக்கள்லாம் அங்கேருந்து நல்லா குளிச்சுட்டு இருக்காங்க. தண்ணியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாடை இல்லை, அப்படியே காஞ்சிக்கு. சில சமயம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வற்றி போன காஞ்சனால அந்த மீனோட வாடை, அப்புறம் அந்த பாசி, அந்த பாசம் பிடிச்சிருக்குல்ல அதோட வாடை மட்டும் அப்படியே இருக்குது. பட் இருந்தாலும் ரொம்ப ஒஸ்ட்டு கிடையாது, நல்லா இருக்குது. ஒரு சாயந்தர நேரம் ஃபேமிலியோடு வந்து மதுரை பக்கத்தில் இருக்கவங்க இங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு அழகான இடம் தான் அது. எங்கே வெளியில் போகிறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி, அதாவது சோளம் தான் பக்கத்தில் இருக்க அந்த குருவித்துறைக்கு வந்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு லஞ்ச் எடுத்துகிட்டு ஒரு லீவ் நாளில் நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் இந்த இடத்துல நீங்கள் அப்படி இறங்கி நடக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏதோ பெரிய பிக்னிக் பிளேஸுக்கு போனால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் கிடையாது. இந்த மாதிரி நம்ம ஊருக்கு பக்கத்தில் ரொம்ப அழகழகான இடங்கள்லாம் இருக்குது. நிச்சயம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் ஃபேமிலியோடு வந்திருக்காங்க, ரொம்ப சூப்பரான பிளேஸாக இருக்குது. மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லை இங்கே வத்தலை குண்டு பக்கம் இந்த மாதிரி இருக்கிறவங்க கட்டாயம் இந்த இடத்துக்கு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான பிளேஸ். இப்போது நான் இந்த குருவித்துறை கோயிலேருந்து கிளம்பி இன்னொரு அழகான இடம் சொன்னேன் பார்த்தீங்களா, அணைப்பட்டி அப்படின்னு ஒரு இடம், அந்த இடத்துக்கு கிளம்பியாச்சு. இதுதான் அந்த அணைப்பட்டி போகிறதுக்குரிய ரோடு. இது இந்த ரோட்டு வழியாக போனோன்னா நம்ம அங்கே போயிடலாம். வாங்க அங்கே போகலாம். நீங்கள் பார்க்குறது பேரணைங்கிறது, இது வந்து வைகை நதி வருதுல அதில் கட்டப்பட்டதாக இது. இந்த இது வந்து பாசனத்துக்காக திறந்து விட்டுருக்க தண்ணி தான் இது. இது எல்லாமே அணைப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் தான் இருக்குது. நம்ம இப்போ அந்த கோயிலுக்கு போவோம். இதுதான் அணைப்பட்டி ஆஞ்சநேயர் கோயில் மற்றும் அதை சுற்றி இருக்க இடங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். எவ்வளோ பேர் காரில் வந்து நீ வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. சில சமயம் ஆற்றுல தண்ணி வரத்து அதிகமாக இருந்ததுன்னா குளிக்கக்கூட முடியாது, அவ்வளோ தூரத்துக்கு வாட்டர் ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்ப நேரம் வந்துருச்சு, கிளம்புவோம். குருவித்துறை குருபுவான் கோயிலேருந்து அணைப்பட்டி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வரக்கூடிய ரூட் மேப் இது தான். ரொம்ப பக்கம்தான்,
கட்டாயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நம்ம இப்போ இந்த இடத்த பார்த்துட்டு மதுருக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம். போகிற வழியில் இன்னொரு அழகான இடத்த காட்டுறேன். மக்கள் குளித்து என்ஜாய் பண்ணுற இந்த அழகான இடத்தோட பேர் வந்து திருவிடகம். இது அணைப்பட்டிலிருந்து மதுரைக்கு வர்ற வழியில் இருக்குது. அங்கேருந்து வர்ற தண்ணி தான் இங்கேயும் வருது. இந்த இடம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான இடத்துல தான் நான் இப்போ நிற்கிறேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைகை நதி போகக்கூடிய இடம். இருக்கிறப்ப இந்த இடமே வேறு மாதிரி இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். தண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அடிச்சுட்டு ஓடுற மாதிரி இருக்காது, ரொம்ப மெதுவாக தான் போகும். தண்ணி மெதுவாக போகும். பட் இதே நிறையா பேர் வந்து ரொம்ப ஆபத்து, உள்ளூர்காரங்க வந்து இதுக்குள்ளே இறங்கலாம், பட் வெளியூர்காரங்க தெரியாதவங்க இறங்குறது ஆபத்து தான். இன்றைக்குமே குழந்தைகளோட வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான, ரொம்ப அருமையான பிளேஸு. மதுரை பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து இந்த இடத்த அழகாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.